என்னது விரதமா இருப்பீங்க, சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவீங்களா, அதுக்கு பேர் விரதமா அப்படின்னு கேக்குறீங்களா? நியாயமான கேள்வி, பட் இதுக்கு என்ன பதில் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கொய்யாப்பழம், ஒரு செவ்வாழை பழம், ஒரு மிக்ஸ்டு மாவு கஞ்சி. இதில் வந்து சர்க்கரையும் இல்லை, உப்பும் கிடையாது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, முக்கியமாக இன்றைக்கி சஷ்டி, சஷ்டி விரதம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாழை பழங்க. இந்த செவ்வாழை பழத்துக்கும் நார்மல் வாழைப்பழத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம மஞ்சள் நேரத்தில் வரக்கூடிய இந்த நார்மல் வாழைப்பழத்தை விட செவ்வாழை பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. நார்மல் வாழைப்பழத்துக்கு 55 அப்படிங்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அப்படின்னா செவ்வாழை பழத்துக்கு வந்து 43-45 தான் இருக்குது. ப்ளஸ் செவ்வாழை பழத்தில் மஞ்சள் வாழைப்பழத்தோட வைட்டமின் சி சத்துக்கள் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். ஸோ இந்த வைட்டமின் சி சத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய சத்துக்களும் செவ்வாழை பழத்தில் ரொம்ப அதிகம். ரொம்பவே பசிக்குது, அதனால் செவ்வாழை பழத்தை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கொய்யாப்பழம். செவ்வாழை பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் மைண்டில் எல்லார் மனசு வந்திருக்கும், இது வந்து கண்டிப்பாக மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கோ அவங்க காலை நேரத்தில் இந்த செவ்வாழை பழமும் ஒரு கொய்யாப்பழமும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டுமே நார் சத்து மிகுந்த உணவுகள். கொய்யாப்பழத்தோட ஆரோக்கிய நன்மைகள் கொடுத்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், பெரிய வீடியோ. ஸோ அதனால் கொய்யாப்பழத்துக்கு அவரோட நன்மைகளுக்குள்ளே நான் இங்கே போகலை. செவ்வாழை பழம் கொடுத்து பேசினதில்ல, அதனால் அது கொடுத்து பேசினேன். அடுத்து இந்த சத்து மாவு கஞ்சிக்கு வருவோம். பல தானியங்களை வறுத்து அதுக்கப்புறமா அரைக்கப்பட்டது தான் இந்த சத்து மாவு. தானியங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த சத்து மாவு கஞ்சி மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருது. ப்ளஸ் இதில் சர்க்கரையும் உப்பும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். அட்லீஸ்ட் விரதம் இருக்கிற நாட்கள்லையாவது இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி யூஸ் பண்ணலாம். என்னது விரதமாக இருப்பீங்க, சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவீங்களா, அதுக்கு பேர் விரதமா அப்படின்னு கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி, பட் இதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. விரதம் இருக்கும்போது உப்பு இல்லாமல் சாப்பிடணும், அதனால் நம்ம சத்து மாவு கஞ்சி சாப்பிட்றோம், உப்பு போடாமல். இதுக்கு சிகப்பு அரிசி 1/2 கிலோ, கருப்பு சுண்டல் 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, சோயா 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, துவரம்பருப்பு 100 கிராம், வெள்ளை சோளம் 1/2 கிலோ, மக்காச்சோளம் 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, ராகி 1/2 கிலோ, நிலக்கடலை 1/2 கிலோ, பாதாம் பிஸ்தா முந்திரி 150 கிராம் போட்டுக்கலாம், 10 ஏலக்காய், 2 விரல் அளவு சுக்கு, தென 1/2 கிலோ, நெல்லிக்காய் 5. இத்தனையும் சேர்த்து நெல்லிக்காயில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பொடி பண்ணி இதெல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைக்கும் போது கிடைக்கக்கூடியது தான் இந்த சத்து மாவு. செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேருக்கு ஏத்தாப்புல உண்மையிலேயே சக்தி மிகுந்த போனம் இந்த சத்து மாவு அப்படிங்கிறது. இந்த சத்து மாவு கஞ்சி, கொய்யாப்பழம், கூடவே வந்து இந்த செவ்வாழை பழம் சாப்பிடுங்க. மனசிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாரும் வாழணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாவு வந்து இப்போ பால் ஊற்றி கஞ்சியாக காய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. சர்க்கரை கிடையாது, உப்பு கிடையாது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு.